வேலூர் மாவட்டத்தில் ஆயுதங்கள் மற்றும் செம்மரக்கட்டைகளுடன் நின்று கொண்டிருந்த காரை பொன்னை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டத்தின் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான பொன்னை அடுத்த எஸ் என் பாளையம் எனும் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் ஆட்கள் யாரும் இல்லாமல் கார் ஒன்று தனியாக நின்றுள்ளது. இதை பார்த்த அப்பகுதியினர் பொன்னை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தனியாக நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்ததில் காரின் பின்கண்ணாடி உடைந்திருப்பதும் அதில் அரிவாள், பட்டா கத்தி மற்றும் ஒரு செம்மரக்கட்டை இருப்பதையும் கண்டறிந்தனர். இதையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் கார் சேற்றில் சிக்கியிருப்பதால் காரின் பின்கண்ணாடியை உடைத்து அதிலிருந்த செம்மரக்கட்டைகளை வேறு வாகனத்தில் ஏற்றி தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் அல்லது கடத்தல்காரர்கள் இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.